السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. قال النبي صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. قل عليكم اللهم لمنك ولتاغتماك صلاه النمكرنيم سلام النبي ريتشمم ஈர் உலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா 49வது சூராவுடைய 6வது வசனத்தில் சொல்வான்: யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின், உங்களிடத்தில் ஒரு பொய்யர் ஒரு செய்தியை சொன்னால், ஃபதபய்யனு, அது உண்மை செய்தியா பொய் செய்தியா என்பதை நீங்கள் ஆராயுங்கள். அன் துசீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் அறியாமையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் தெரியாமலேயே அந்த செய்தியை பரப்பக்கூடும், அந்த செய்தியை நம்பக்கூடும், அந்த செய்தியை பிறருக்கு சொல்லக்கூடும். அதனால் மறுநாள் காலையில், ஐயோ நாம் தெரியாமல் அதை செய்துவிட்டோமே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். அந்த ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியில் உண்மை தன்மையை அறிய முற்படுங்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். தன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹஸ் இப்னு ஆஸிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், கஃபா பில் மர்இ கதிபன் அய் யுஹத்திஸ பிகுல்லி மா ஸமிஅ, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா அவன் கேட்பதையெல்லாம் சொல்வான். யாரிடத்திலிருந்து எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் பிறருக்கு சொல்பவன் பொய்யன். அப்படி சொல்லக்கூடாது. யாரிடமிருந்து நாம் எதை கேட்டாலும் அந்த செய்தியின் உண்மை தன்மையை ஆராயும். இந்த செய்தி சரியா தவறா, இவர் சொன்னது கரெக்டா தப்பா என்பதை ஆராயணும். ஆராய்ந்த பிறகு சரியான செய்திகள் வெளியில் போய் சேர வேண்டும், பொய்யான செய்திகள், துன்பத்தான விஷயங்கள் அது மறைக்கப்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பொதுவாக ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுவது ஊடகங்கள், பத்திரிகை துறை, ஊடகங்கள். இவைகள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு மிக மிக அவசியமானவைகள். நவம்பர் 16 தேசிய பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற இந்தியாவில் ஒரு பத்திரிகை துறை உருவாவதற்கு, ஒரு பத்திரிகை துறை நீதமாக நடக்க வேண்டும் என்பதற்கு, அது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு, அது அநியாயமான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக 1966 நவம்பர் 16 நாள் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற PCI உருவாக்கப்படுகிறது.
இதை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 16 தேதியன்று பத்திரிகை துறையில் சிறந்து விளங்குகிற, ஊடகத்துறையில் சிறந்து விளங்குகிற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் பாராட்டக்கூடியவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். இது ஆரம்பிக்கப்பட்டதற்குண்டான நோக்கம், எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி, அது துருப்புள்ள ஊடகமாக, நேர்மையான ஊடகமாக, சுதந்திரமான ஊடகமாக, நடுநிலையான அமைப்பாக, அதே சமயத்தில் சத்தியத்தை சொல்கிற, உண்மையை சொல்கிற துறையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. ஆனால் யதார்த்தத்தில் எப்படிப்பட்ட சூழல் நாட்டில் நிலவுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது, சர்வசாதாரணமாக செயற்கைடிகளும் தவறான செய்திகளும், ஒவ்வொரு செய்தி நிறுவனங்களும் தங்களுடைய செய்தியை தாங்கள் விரும்புவது போல, எது சத்தியமோ எது உண்மையோ அந்த உண்மையின் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு, குறிப்பாக இந்தியாவில் எந்த பத்திரிகை துறையும் எந்த ஊடகத்துறையும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதே உண்மை. அதனால்தான் பொய் செய்திகள் மிக வேகமாக, மிக மிக லாபகமாக பரப்பப்படுகிறது. மகாதிர் முகமது, மலேசியாவினுடைய முன்னாள் முதல்வர் மகாதிர் முகமது அவர்கள் சொல்வார், 19 நூற்றாண்டில் யாரிடம் கடற்படை இருந்ததோ அவர்கள்தான் அந்த நூற்றாண்டின் சக்தி படைத்தவர்கள். ஒரு நாட்டை ஆளுகிற சக்தி யாருக்கு இருக்கும் என்றால், யாரிடத்தில் கடற்படை, 19 நூற்றாண்டில் கடற்படை எந்த நாடு அதிகம் வைத்திருந்ததோ அந்த நாடுதான், அந்த நாடுதான் உலக நாடுகளை அச்சுறுத்துகிற நாடாக, சக்தியுள்ள நாடாக திகழ்ந்தது. அதே 20 நூற்றாண்டில் யாரிடம் விமானப்படை இருந்ததோ அவர்கள்தான் சக்தி பெற்றவர்களாக கணிக்கப்பட்டார்கள். விமானப்படை இருந்தால் யாரிடத்தில் அதிகமான போர் விமானங்கள் இருக்கிறதோ, விமானப்படை இருக்கிறதோ, அந்த நாடே உயர்வான நாடாக, சிறந்த நாடாக கருதப்பட்டது. ஆனால் 21 நூற்றாண்டை பொறுத்தவரை யாரிடத்தில் ஊடகங்கள் இருக்கிறதோ அவர்களே சக்தி உள்ளவர்களாக கருதப்படுவார்கள். யாரிடத்தில் ஊடகத்துறை இருக்கிறதோ அவர்கள்தான் வலிமை படைத்தவர்கள். ஊடகத்துறை என்பது ஒண்ணு பிரிண்ட் மீடியான்னு சொல்லுவாங்க, அச்சு ஊடகம், புத்தகங்கள் வெளியிடுவது, மாத இதழ்கள், வார இதழ்கள், தினசரிகள், இது மாதிரியான பிரிண்ட் மீடியா, அச்சு ஊடகங்கள், இவைகள் ஒரு வகை ஊடகம். இன்னொன்று எலக்ட்ரானிக் மீடியா, ரேடியோ, எஃப்எம், தொலைக்காட்சி, டிவி, இவைகள் போன்றவைகள் எல்லாம் எலக்ட்ரானிக் மீடியா. இன்னொன்று இருக்கிறது, அதுதான் இந்த 21 நூற்றாண்டில் மிகப்பெரும் வல்லமை படைத்த சக்தியாக மாறியிருக்கிறது, அது இன்டர்நெட் மீடியா என்கிற இணைய ஊடகம். ஏற்கனவே இருந்த ஊடகங்களை எல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக சாப்பிட்டு போட்டது இந்த இன்டர்நெட் மீடியா. இது இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. 75 வயதை கடந்த நம்முடைய தகப்பனாராக இருந்தாலும் சரி, அல்லது தாத்தாவாக இருந்தாலும் சரி, அவர் கூட சாதா மொபைல் கொடுத்தா இப்ப அக்செப்ட் பண்றது இல்ல, இது வேணாமா, நீங்க எல்லாம் ஏதோ படம் எல்லாம் பாக்குறீங்களே, அந்த மொபைல் ஒண்ணு எனக்கு வாங்கித்தாரேன் அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு மாசம் மாசம் நாம இன்டர்நெட் டேட்டா போட வேண்டியது இருக்கு, மாசம் மாசம் அவருக்கு போடுறோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ, நாம ஒரு வகையானது பார்ப்போம் சொன்னா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர் உட்கார்ந்து பார்க்கணும், அதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட், அதுலதான் அவருடைய காலம் கழியுது. எனக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, பிள்ளைங்க வர மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்க அவங்க வேலையை பாக்குறீங்க, இதுதான் எனக்கு எல்லாம். இந்தியாவை பொறுத்தவரை சமீபத்திய ஆய்வு சொல்வதின்படி 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஊடகத்தின் பயனாளராக, ஒரு ஊடகத்தினுடைய உறுப்பினராக நிச்சயம் இருக்கிறார்கள். 80 கோடி பேர். பஞ்சத்துக்கு அடிபட்ட நாடுன்னு சொல்றமே, சோத்துக்கு கஷ்டப்பட்ட நாடுன்னு சொல்றமே, வட மாநிலங்கள் இன்னும் முன்னேறவே இல்லை, அவர்கள் எல்லாம் காட்டுமிராண்டி வாழ்க்கையா வாழ்றாங்க, மனுஷனா கூட வாழ்வதில்லை, இப்படியெல்லாம் சிரமப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிறோமே, இந்த நாட்டில் 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஊடகத்துறையோடு உறவு வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஊடகத்துறையோடு கண்டிப்பாக அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. எனவேதான் ஊடகம் எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் உண்மையாக வெளிவருகிறது, அது எவ்வளவு பொய்யா இருந்தாலும் சரி. ஒரு நாட்டினுடைய அசிங்கமான ஒரு நிகழ்வு,
ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பப்ளிக்கா பேசுறார். 35 லட்சம் ஃபேக் ஐடிக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. 35 லட்சம் ஃபேக் ஐடிக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் ஒரு செய்தி நமக்கு வந்துட்டா அந்த செய்தியை நாம் வைரலாக்கி கொண்டே இருப்போம், அதை போட்டுட்டே இருப்போம், அதை வந்துகிட்டே இருப்போம். வைரலாக்கி கொண்டே இருக்கும் போது நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்தியாக போய் சேர வேண்டுமே தவிர எது உண்மை எது பொய் என்பது நமக்கு பிரயோஜனம் அல்ல. அது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்ன நினைக்கிறோமோ அது நாட்டு மக்களுடைய எண்ணமாக மாறணும், அவ்வளவுதான் மாறும். பொதுவாகவே ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற போது உண்மையாக மாறிடும் சொல்லுவாங்க. ஒரு பொய்ய திருப்பி 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 சொல்லும் போது அந்த பொய் உண்மையாக மாறிடும் சொல்லுவாங்க. உண்மைதான். தீவிரவாதி தீவிரவாதி தீவிர ஒண்ணுமே செய்யாத அப்பாவி முஸ்லிம்களை எல்லாம் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொன்னது உண்மை ஆயிச்சா இல்லையா? உண்மையிலே அவனை தீவிரவாதி என்கிற முத்திரையோடு வாழ வச்சுதான் இல்லையா? அப்ப ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற போது உண்மையின் ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறது. அதைத்தான் மக்கள் நம்புகிறார்கள், அதைத்தான் மக்கள் சரி என்று நினைக்கிறார்கள். அப்ப இந்த ஊடகத்துறையை பொறுத்தவரை ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் கோலோச்சிய முஸ்லிம்கள் கோலோச்சிய துறையாக பத்திரிகை துறை இருந்தது. இஸ்லாமியர்களை போல எழுத்தாளர்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் இல்லை. இஸ்லாமியர்களை போல தமிழினுடைய ஆளுமை உள்ளவர்கள் பிற மதத்தில் இல்லை. எத்தனையோ வலிமார்கள் நேசர்களாக நேசிக்கப்பட்டவர்கள் தமிழுடைய பாலை குடித்தவர்கள் தமிழிலே எத்தனையோ நயங்களை எழுதியவர்கள் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருந்தார்கள். அத்துறை துறைகளிலும் கோலோச்சியவர்கள் இருந்தார்கள். ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞனை இஸ்லாமியனை விட்டால் ஒரு கவிஞன் இல்லை, எழுத்தாளரை விட்டால் ஒரு இஸ்லாமியனை விட்டால் ஒரு எழுத்தாளன் இல்லை என்கிற நிலை இஸ்லாமியர்களிடத்தில் இருந்தது. ஆனா இப்ப படிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, எழுதுறதுக்கு இல்லை. இப்போடைய நிலைமையுடைய நிலைமை என்னன்னா இப்ப நமக்கு படிக்கிறது கூட நடக்க எழுதுறத எழுதிட்டு போறோம், ஆனா அதை படிப்பதற்கு கூட இஸ்லாமியர்கள் தயாராக இல்லை. நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிற போது நல்ல விஷயங்கள் எழுதப்படுகிற போது அதை உள்வாங்கவும் அதை வாங்கவும் அதை எழுதவும் தயார் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் தான் முதல் திருவசனம் நபிகள்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. நீ ஓதுவீராக, படிப்பீராக, கல்வியை கற்றுக்கொள்வீராக, இதுதான் முதல் வசனம். அது சொல்கிற அடுத்த வரி என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். முதல் விஷயம் அது சொல்கிற முதல் விஷயம் படியுங்கள் ஓதுங்கள் என்பது. அது சொல்கிற இரண்டாவது விஷயம் எழுதுங்கள் பரப்புங்கள் என்பது. கல்வியும் எந்த கல்வியை நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ எந்த செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கிறதோ அந்த செய்தியை எழுத்தின் மூலமாக பிறருக்கு எடுத்து சொல்வதும் தான் அடிப்படை. குர்ஆன் இறங்கிய போது குர்ஆனின் முதல் வசனமாக இறங்கிய வசனங்களில் இந்த இரண்டும் மிக மிக முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. அது படித்தலும் எழுதுதலும், அது படித்தலும் பரப்புதலும், அது படித்தலும் பிறருக்கு சொல்லுதலும். அதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவில் மிகப்பெரிய அழகான சொற்பொழிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சின்ன நல்ல விஷயத்தை. அந்த ஆயத்தன் என்பதற்கு முஃபஸ்ஸின்கள் முஹத்தித்தீன்கள் இப்படி விளக்கம் சொல்வார்கள், அது ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் சரியே, ஆயத்தன் சகீரா, அது ஒரு குட்டி செய்தியாக இருந்தாலும் சரி, என்னை பற்றிய செய்தி ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் அதை யாருக்கு தெரியவில்லையோ அவர்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க மட்டும் கத்துக்குங்கன்னு சொல்லல, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லல, நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை பிறர் தெரியும்படி செய்யுங்கள், அடுத்தவருக்கு கற்றுக் கொடுங்கள், அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான மிக பெரும் பலமாக இருப்பவைகள் தான் இந்த ஊடகங்கள். அதனால்தான் ஊடகத்துறையை பொறுத்தவரை அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட அவசியமான ஒரு துறையாக இருக்குது. ஊடகத்துறை இல்லாமல் எந்த அரசாங்கத்தாலும்
சிறப்பாக செயல்பட முடியாது. புயல் வந்துருச்சு, மழை வரப்போகுது, பாதுகாப்பான இடத்துல இருங்க, ஸ்கூல் லீவு, இதெல்லாம் ஒரு அரசாங்கம் அறிவிக்கணும்னா எப்படி அறிவிக்கும்? இருக்கிற இடத்துல இருந்து முதல்வரோ பிரதமரோ இருக்கிற இடத்துல இருந்து அறிவிச்சா நமக்கு எல்லாம் அப்படியே செவி வழியா காத்து வழியா வந்து நமக்கு வந்து சேர்ந்துருமா? அந்த அறிவிப்பு ஒரு ரேடியோவின் மூலமாக, ஒரு பிரேக்கிங் நியூஸின் மூலமாக, ஒரு அவசர செய்தியின் மூலமாக, இப்படி ஏதோ ஒரு ஊடகத்தின் மூலமாகத்தான் ஒரு அரசாங்கத்தின் செய்தி ஒரு மக்களுக்கு, சாதாரண குடிமக்களுக்கு கொண்டு வந்து சேருகிற மிக முக்கியமான தளம் ஊடகத்துறை. அதனால்தான் எந்த ஒரு அரசாங்கத்திலேயும் மருத்துவம், கல்வி, அரசாங்கம், பாதுகாப்பு, சட்டம் இவைகளுக்கெல்லாம் எப்படி தனிப்பிரிவுகள் உள்ளதோ, எப்படி இது அவசிய பிரிவுகளாக இருக்கிறதோ, அதுபோல ஊடகத்துறையும் அவசர பிரிவாக, அவசிய பிரிவாக இருக்கிறது. எல்லா அரசாங்கத்திலையும் ஒரு டிவி சேனல் இருக்கும், ஒரு ரேடியோ சேனல் இருக்கும். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த ரேடியோவின் மூலமாக, அந்த அறிவிப்பின் மூலமாக அரசாங்கம் அதை வெளிப்படுத்தும். இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட அது முதன் முதலாக செய்கிற வேலை, அதுக்குன்னு முதல்ல ஒரு ஐடி விங் தயார் பண்ணிடுது. இப்ப ரேடியோ டிவி அதெல்லாம் தாண்டி போய் இப்ப இன்டர்நெட் மீடியாவுக்குள்ள வந்து எல்லோரும் கையிலேயும் இன்டர்நெட் மீடியா தான் இருக்கு. இன்டர்நெட் மீடியா இருக்கிறதுனால இப்ப யாராக இருந்தாலும் எதா இருந்தாலும் உடனடியாக செய்கிற வேலை என்னன்னா ஐடி விங். ஒரு பொருளாதாரம் பொட்டி கடை வச்சா கூட அவன் யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு பொட்டி கடையில எங்க கடையில கிடைக்கிற மாதிரி கடலை முட்டா எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்றானா இல்லையா? அதை வச்சு அவனால பொருளாதாரத்தை வளர்க்க முடியுதா இல்லையா? எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் எங்கேயும், சாதாரண கடலை முட்டாய்ங்கிறது சும்மா சாதாரணமா வாங்கி சாப்பிடுறது, சர்வசாதாரணமா எல்லா கடையிலையும் கிடைக்கிறது அப்படித்தானே இருந்துச்சு. ஆனா இப்ப கடலை முட்டாய்க்குன்னு ஒரு கடை வந்துச்சு இல்ல. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து இதை எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சது எது? ஊடகம். அதனால்தான் ஊடகம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இதுல எந்த அளவுக்கு வீக்கா இருந்தோமோ, நாம் இதுல எந்த அளவுக்கு விட்டு கொடுத்தோமோ, நாம் இதுல எந்த அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருந்தோமோ, அதை அடுத்தவன் மிக சரியாக கண்டுகொண்டால் எவ்வளவு முடியுமோ, நாம சரியான செய்தியை சொல்ல பயந்தோம், அவன் தவறான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து என்னென்ன படியுமோ அவ்வளவு செஞ்சுட்டான். இப்ப நாம சொல்றோம், ஓட்டு மிஷின்லாம் வேணாம், நீங்க பழையபடி சீட்டு போட வைங்க, நீங்க தோத்துருவீங்க, நாங்க ஜெயிச்சிருவோம். அவன் ஓட்டு மிஷினையும் கண்டுபிடிச்சிட்டான், ஓட்டு மிஷினை எப்படி கோல்மால் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டான், அவனுக்கே எவ்வளவு ஓட்டு அவ்வளவு உழணும்னு கண்டுபிடிச்சிட்டான். இது எல்லாமே அவனால் சாத்தியமான முடிஞ்சு போன கதை. இதுக்குன்னே தனி டீம் வச்சிருந்தான், அவன் 2 ரூபா கொடுக்கறானோ 2000 ரூபா கொடுக்கறானோ அது வேற விஷயம், ஆனா கொடுக்கறான், அவன் அதை உணர்ந்திருக்கான். இதனாலதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இதுல நாம தொய்வு ஏற்பட்டால் நிச்சயம் நம் ஆட்சியை இழப்போம் என்பது தெரிஞ்சிருக்கான். அதனால யார் இதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் இதில் திறமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கிறான், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறான். அவனுக்கு வேலையே அட்மினா இருக்கிறது மட்டும்தான். சில சமயத்துல எதையாவது செஞ்சு அட்மின் தான் செஞ்சா தப்பிச்சுக்கிறாங்களா இல்லையா? அவனுக்கு வேலையே அட்மினா இருக்கிறது தான், அவனுக்கு வேலையே இவர் சார்பாக ஏதாவது பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வர்க்கு, அவனுக்கு வேலை. இந்த பதிவுகள் தான் ஒரு சாதாரண கவுன்சிலரை, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு சிஎம், ஒரு பிஎம் மக்களுடைய மனதில் நிறுத்துகிற சக்தி ஊடகம் தான். இது கையில் இல்லாமல் போனால் அவரை மறந்துடுவாங்க. ஒரு காலத்துல, ஒரு காலகட்டத்துல நம்மிடத்தில் இருந்த துறை, இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த இந்த துறை, பத்திரிகை துறை என்பது இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த துறை. இஸ்லாமிய மாத இதழ்கள் வெளிவந்தது போல நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, இஸ்லாமிய மாத இதழ்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சுல, ஒருத்தர் ஒரு பேர்ல மாத இதழ்கள் வெளியிட்டாங்கல்ல, இஸ்லாமிய மாத இதழ்கள் வந்தது போல வேறு எந்த சமுதாயத்திலேயும் மாத இதழ்கள் வந்தது கிடையாது. தெரியுமா எவ்வளவு மாத இதழ் வாங்கி வாங்கி குப்பையில போட்டோமே, கவர் கூட கிழிக்காம அப்படியே வச்சிருக்கோமே, வாங்குவோம். சரி அஜித் வந்து கேட்டாரு என்ன செய்யறது, அஜித்தே நடத்துறாராம், வாங்குவோம் அப்படின்னு வாங்குவோம். அது கவரோட இருக்கும், கவரோட தூக்கி வச்சுட்டு அடுத்த மாசம் தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வாங்கி சும்மா வச்சோமே. எவ்வளவு மாத இதழ்கள் இஸ்லாமிய மாத ஒன்னாச்சு இப்ப இருக்குதா? எங்கேயாவது ஒண்ணு ரெண்டு கண்ணுல தெரியுதே தவிர மத்த மாத இதழ்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. ஏன், என்ன காரணம்?
சரியான எழுத்தாளர்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இப்ப இல்லையா இருக்கிறார்கள். நல்ல பேச்சாளர்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லையா இருக்கிறார்கள். நல்ல ஐடிவிங் சம்பந்தமாக முழுவதுமாக தெரிந்த அறிவாளிகள் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லையா இருக்கிறார்கள். 15 வருஷம் குவைத்துல குவைத்தினுடைய அரசாங்கத்துல ஒருத்தர் இந்த என்ன சொல்றது தவறான ஐடி தவறான விஷயங்கள்லாம் வர்றத ஃபேக் விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ஃபேக்கை கண்டுபிடிக்கிறது தவறான சைபர் கிரைம்ல, சைபர் கிரைம்ல ஒர்க் பண்ணவர் 15 வருஷம் குவைத்துல ஒர்க் பண்ணி இப்ப மலேசியால சிங்கப்பூர்ல எல்லாத்துலயுமே சைபர் கிரைம்ல ஒர்க் பண்றாரு. நம்ம இனத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் ஏன் மூளை இல்லையா நமக்கு இன்னைக்கு இருக்கு பயன்படுத்தல. நம்மள யாருமே அப்படி இல்லையா இருக்கிறார். இப்பவும் சரி எவ்வளவு ஃபேக் நியூஸ் வருதோ எவ்வளவு மோசமான தவறான செய்திகள் வருதோ அந்த தவறான செய்திகளை உண்மையை கண்டறிந்து அதை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு இஸ்லாமிய சகோதரன் சபீர் தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி தனியாக ஒன்று உருவாக்கி அவன் மிக மோசமாக அரசாங்கத்தினாலும் பழிவாங்கப்பட்டும் கூட இன்னும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். ஐடியா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறார், ஃபேக் நியூஸ கண்டுபிடிச்சு போடுறார். நம்மகிட்ட ஆற்றல் இல்லையா இருக்கு, தயார் இல்லை, ஒண்ணு செய்யறதுக்கு தயார் இல்ல, அல்லது யாராவது செஞ்சா அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தயார் இல்ல. இந்த ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்ல, ஒண்ணு நாமளாவது அந்த நல்ல காரியத்தை செய்யணும், நல்ல விஷயங்களை செய்யணும், அல்லது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஊக்கமாவது கொடுக்கும், நீங்க செய்யுங்க நல்லபடியா பண்றீங்கன்னு ஊக்கப்படுத்தணும். இந்த ரெண்டும் இல்லாம போனதுடைய விளைவுதான் இப்படி நிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஊடகங்கள் சம்பந்தமாக இன்டர்நெட் மீடியா சம்பந்தமான பல விஷயங்கள் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. இன்றைய அரசாங்கமே அதுலதான் ஆடிக்கிட்டு இருக்கு. அது தொங்கி போச்சுன்னா எவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு உள்துறை அமைச்சர் ஓபனா 35 ஃபேக் ஐடியா கிட்ட இருக்கு அப்படின்னு ஓபனா டிக்ளேர் பண்றாரு. அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க யாருக்கும் துப்பில்லை என்று சொன்னால் இப்ப எவ்வளவு தைரியம் இருக்கு. அவன் சொல்றதே 35 லட்சம் அப்படின்னு சொன்னா இன்னும் எவ்வளவு இருக்கும், இப்ப என்னென்னலாம் செய்யறான். அப்போ எந்த செய்தியை நம்ம நம்புறது, நம்ம உண்மை செய்தியை சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு இப்ப பிரச்சனையே என்னன்னா எது உண்மை செய்தின்னாலும் தெரியல, எது உண்மை செய்தின்னு தெரியல. போன வருஷம் நவம்பர் 17 லீவ் விட்டதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. போன வருஷம் நவம்பர் 17 பயங்கரமான கனமழையின் காரணமாக விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அத ஒரு சில சேனல்கள் நவம்பர் 17 லீவு அப்படின்னு போட்டிருக்கான். இந்த வருஷம் அதே இதை எடுத்து போட்டு போட்டான். இதை பல பேர் பாதி பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போல என்ன நவம்பர் 17 லீவுன்னு வந்துச்சு. அது போன வருஷம் நவம்பர் 17 சொன்னது, இந்த வருஷம் அரசாங்கம் அப்படி ஒரு அறிவிப்பே அறிவிக்கல. எது சரி எது தப்பு, இதுக்கு நம்ம என்ன செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு எது சரின்னு தெரியுதோ அதை மட்டுமே பரப்புறது. இது ரொம்ப மோசமானது. அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எதையுமே சத்தபையனும் உங்களிடத்தில் வருகிற செய்தி தவறான செய்திகளாக இருந்தால் அதை ஆய்வு செய்யுங்க. முதல்ல இது சரியா தப்பா, யார் அனுப்பிச்சது, இது கரெக்ட் தானா, ஆய்வு செய்த பிறகு அதை அனுப்புங்க. அடுத்து உங்களுக்கு சொல்லுங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் ரெண்டு, ஒண்ணு எதை வேணாலும் சொல்லுவேன்னு ஒரு கூட்டம், இன்னொன்னு எதையுமே சொல்ல மாட்டேன்னு ஒரு கூட்டம். ஒரு நல்ல செய்தி வருகிறது, ஒரு நல்ல விஷயங்கள் வருகிறது, அந்த நல்ல விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறோம்? ஒண்ணும் இல்லைங்க, பிரியாணியை வாயில வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றவனுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது, அவன் போட்ட அடுத்த செகண்ட் 5 நிமிஷத்துல லட்சக்கணக்கான பேர் அவனுடைய இதை பார்த்துடுறாங்க. அவன் என்ன செய்யறான்னா பிரியாணியை வாயில வச்சு இது நல்லா இருக்குன்னு சொல்றாதான் செய்யறான். எதுக்கெல்லாமோ சப்ஸ்கிரைப் நம்மளுடைய பிள்ளைகள் டிடிஎஃப் வாசன், அவனுடைய கதைகள் எல்லாம் தெரியும் அவனுக்கு. ரசிகர்கள் நம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா, நம்ம பிள்ளைங்க அவனுடைய ஃபாலோவர்ஸ். அவனை தூக்கி உள்ள போட்டானா இவன் சாப்பிட மாட்டேங்கிறான், என்ன ஜெயில போட்டாங்க டிடிஎஃப் வாசன சோறே இறங்க மாட்டேங்குது. அவனை தூக்கி உள்ள போட்டா இவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நாம எங்க இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க, எதை நாம செஞ்சணும் எதை நாம செய்யக்கூடாது, எவ்வளவு முக்கியமான ஒரு துறை நம்முடைய கையில இருக்கு, எவ்வளவு அவசியமான ஒரு துறை நம்மளுடைய கையில இருக்கு. இதுல நாம இன்னும் இதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் நபிமொழின்னு சொல்லி டெய்லி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தார். ஹதீஸ் தமிழ்ல வருது இல்ல, அதை டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல அவரே வெறுத்து போயிட்டார்,
லைக்கும் வர மாட்டேங்குது, ஷேரும் வர மாட்டேங்குது, யாரும் கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அடுத்து ஒரு பதிவே போட்டார், நான் இத்தனை காலமாக தொடர்ந்து போட்டுக் கொண்டே இருந்தேன், யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன், அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நிறுத்திட்டார், அதை யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை, யாரும் வேலை இல்லாதவர் ஏதாவது செய்யறார் போல அப்படின்னு விட்டுறது. பாவம் நல்ல மனுஷன், காலில் காலை ஒரு ஹதீசையாவது சொல்லிட்டு இருந்தார், ஹதீசையாவது பண்ணிட்டு இருந்தார், அதுக்கு ஒரு லைக் போட்டிருந்தோம், ஒரு கமெண்ட் போட்டிருந்தா, இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தா, அந்த ஒரு நல்ல செயல் தொடர்றதுக்கு நாம ஒரு காரணமா இருந்திருப்போம். கண்ட கண்டதுக்கெல்லாம் லைக்கு, கண்ட கண்டதுக்கெல்லாம் ஷேர், கண்ட கண்ட கமெண்ட்ஸ், கண்ட கண்ட யூடியூப் தளங்கள், நாமளை உருவாக்கிய தளங்கள், கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாம நேரத்தை ஒதுக்குறோம், வீணா போறோம். அல்லது நம்முடைய பிள்ளைகள் மொபைல பார்த்தே வீணா போறாங்களே தவிர, தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறது இல்ல. நம்முடைய திறமையை எதுல செலவழித்தா அது நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் சமூகத்துக்கும் சாதகமா இருக்கும்ன்றது தெரியல. ஊடகத்துறை சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டியது. அதுவும் இந்த நூற்றாண்டை பொறுத்தவரை ஊடகத்துறையை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் உலகத்தில் காலொஞ்ச முடியும், கோலொஞ்ச முடியும். எனவே அவசியமான அவசரமான விஷயங்களை தெரிந்து அறிந்து அதை பின்பற்றுகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா கெட்டவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நல்லவைகளை பரப்பும் நல்லவர்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தல் முடிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.